K.Durga, 11th standard junior IAS academy student. இப்ப வந்து நம்ம தமிழ்ல வந்து திருக்குறள் பார்க்க போறோம். திருக்குறள்ல வந்து அடக்க உடைமை அப்படின்ற அந்த டாபிக்ல இப்ப நம்ம அஞ்சு குறள் பார்க்க போறோம். இப்ப வந்து நம்ம படிக்கிறதுல இப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிச்ச ஒவ்வொரு திருக்குறளை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் குறள், நிலை நிலை தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினும் ஆனப்பெரிது. நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையிலும் ஆனப்பெரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து அடக்கம் அடக்கம் இருந்துச்சுன்னா வந்து மலையிலும் ஆன பெரிது, மலையோட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த குறள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் வந்து அடக்கமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அடுத்த குறள் வந்து யாவாவது ஆயினும் நாவாக காவா பாவாக்கால் சொல்லி சோகப்பா சொல்லியிருக்கப்பட்டு யாவாவர் ஆயினும் நாவாக காவாக்கால் சோகாவர் சொல்லியிருக்கப்பட்டு. இந்த இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்த வந்து எதை அவன் பார்க்குறானோ தன் நாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பேசும்போது வார்த்தைகளை கொட்டக்கூடாது, நம்ம என்ன பேசணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு பேசணும். அதை நம்ம எது நாவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வார்த்தையை அளந்து பேசணும் அப்படின்னு இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் என்னன்னா தீயினால் சுட்டப்போ உள்ளரும் மாறாதே நாவினால் சுட்டு வடன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா ஒருத்தர் வந்து தீயினால் இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தீயிலே நம்மளை காயப்படுத்தலாம், அது வந்து நம்மளுக்கு கஷ்டம் அவ்வளோக்கு அதை கொஞ்ச நாள் மறந்துடலாம். ஆனால் ஒருத்தர் வார்த்தையால கஷ்டப்படுத்துறது வந்து நம்மளால் நீடிக்கும். அதனால யாரும் அதிகமாக கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்தது யாதனின் நீங்கியான் தேர்தல் அதனின் இல். அதாவது இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவன் எந்த எந்தெந்த பொருட்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருட்கள் வரும் துன்பத்தை அவன் அடைவதில்லை. ஒருத்தன் எந்த பொருள் மேல ரொம்ப இதா இருக்கானோ அது வந்து அவனுக்கு வந்து பயன்படுறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம ரொம்ப எது மேலேயும் ரொம்ப இதா இருக்கக்கூடாது. அடுத்து யாழ கருதினும் கை கூடும் காலம் கருதி இடங்கள் செயின். யாழ கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தால் செயின். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயல்